Assalamu alaikum. Waalaikum salam sir. எங்க பேசுறீங்க? நான் விசாகப்பட்டினம் சந்தேகம் உங்களுக்கு. அதாவது நம்ம இப்ப தொலைக்கையில வந்து நம்ம மேற்கப்பட்டு சொல்றோம் இல்லைங்களா? சரிங்க. அது போல குரான் ஓடும் போதும் துவா கேட்கும் போது மேற்கப்பாட்டு தான் நம்ம துவா கேட்கணுமா? சொல்லுங்க. அதாவது தொழுகைக்கு வந்து கிபிலா முன்னோக்குறது ரொம்ப அவசியம். தொழுகைக்கு வந்து கிபிலா முன்னோக்குறது ஃபர்து. அந்த மாதிரி குரான் ஓதும்போது துவா செய்யும் பொழுது கிபிலா முன்னோக்கி தான் உட்காரணுமா அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு ஃபர்து, ஆனால் குரான் ஓதும் பொழுது துவா செய்யும் பொழுதும் அதபு. கிபிலாவுக்கு முன்னோக்கி உட்கார்ந்து குரான் ஓதுறது அதபு, ஒழுக்கம். கிபிலா முன்னோக்கி துவா செய்யறது அதபு, ஒழுக்கம், நல்லது. இல்லை நீங்க மத்த திசையை நோக்கி உட்காந்து துவா செய்யலாமா? செய்யலாம், தாராளமா செய்யலாம். மத்த திசையை முன்னோக்கி குரான் ஓதலாமா? ஓதலாம், தாராளமா ஓதலாம். ஆனால் தொழுகை எப்படி ஓத முடியாது? தொழுகை எப்படி தொழ முடியாது? கிபிலாவை தவிர மத்த திசை நோக்கி குரான் தொழுகை தொழுவது கூடாது. தொழுகை ஏற்றுக்காம போயிடும். ஆனால் தொழுகை துவாவாகவோ குரானாகவோ திக்ராகவோ இருந்தால் கிபிலா முன்னோக்கி செய்யறது ஏற்றமானது, சிறப்பானது, நல்லது. மத்த திசை நோக்கி செஞ்சாலும் தாராளமாக கூடும், தப்பு கிடையாது.